சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இந்தியன் வங்கி பார்த்தீங்கன்னா தனது வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு, யாருக்கான அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க இந்தியன் வங்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இயங்கிட்டு இருக்க முக்கிய வங்கிகளில் ஒன்றா விளங்குறது தான் இந்த இந்தியன் பேங்க், அதாவது இந்தியன் வங்கி. இப்போ இந்த இந்தியன் வங்கி தனது வங்கி வாடிக்கையாளர் ஒரு சிலருக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா என்னன்னு பார்க்கலாம். அப்போதான் இதை பத்தின தெளிவான விளக்கம் உங்களுக்கு புரியும். ஃபிக்ஸ்டு டெபாசிட்லயே ரெண்டு விதமா இருக்கு. நீங்க ஒரு டெபாசிட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது மூலமா மாசம் மாசம் வந்து உங்களுக்கு வட்டி அமௌண்ட் வந்து வந்துட்டு இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 2 வருஷம் 5 வருஷம் இந்த மாதிரி ஃபிக்ஸ்டா வந்து டெபாசிட் பண்ணி வைக்க முடியும். இது ரெண்டு விதமானது இருக்கு. இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்ங்கிறது யாருனாலும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணவங்க அவங்களோட வங்கியில பண்ணிக்கலாம். பெரும்பாலான மூத்த குடிமக்கள் தங்கள் பணத்தை ஃபிக்ஸ்டு டெபாசிட் என்கிற எஃப்டியில் முதலீடு செய்வது பாதுகாப்பானது என்று கருதுகின்றனர். இதற்கு 2 காரணங்கள் உள்ளன. முதலில் பணம், அதாவது அசல் தொகை, பாதுகாப்பாக உள்ளது. இரண்டாவது, அது ஒரு நிலையான வட்டியை கொண்டுள்ளது. இந்தியன் வங்கி மூத்த குடிமக்களுக்கு 3 வருட எஃப்டிக்கு, அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டிற்கு 6.75% வட்டியை வழங்குகிறது. இப்போது முதலீடு செய்துள்ள ₹1,00,000 3 ஆண்டுகளில் ₹1.22 லட்சமாக உயரும். அது மட்டும் இல்லாமல் 400 நாட்கள் திட்டத்திற்கு 7.75% வட்டியையும் தருகிறது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் வங்கியில் யாரெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல டெபாசிட் பண்றீங்களோ அவங்களுக்கு 3 வருஷத்துக்கு 6.75% வந்து வட்டி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 400 நாட்கள் திட்டத்திற்கு 7.75% வந்து வட்டி தர்றதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு பக்கத்துல இருக்க கிளைக்கு போயிட்டு இந்தியன் வங்கி கிளைக்கு இந்த திட்டத்தை பத்தி கேட்டீங்கன்னா இதை பத்தின முழு விளக்கமும் கொடுப்பாங்க. எவ்வளோல இருந்து அமௌண்ட் வந்து நம்ம கட்டணும் அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிவிப்பாங்க. மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.